வாங்க வாங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் இன்னைக்கு பேசணும். என் அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணேங்க. அவகிட்ட நான் சொன்னேன், இப்போ இந்த பிஸ்கெட் வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்றதே தாங்க. இந்த பிஸ்கெட் வந்து 80s பிஸ்கெட் இப்போ இந்த பிராண்டில் போட்டிருக்கான், ரொம்ப அருமையாக இருக்குது, நான் 80s-க்கே போயிட்டேன்னு சொன்னேங்க. அவ சொல்கிறா 6 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியுங்கிறா. தினம் நாங்கள் பேசிகிட்ருக்கோம், நம்ம இதெல்லாம் வந்து இதெல்லாம் இவ சொன்னா என்ன எனக்கு. அப்புறம் இந்த 4th floor இருக்காங்க இல்லைங்க, அவர் தன்ராஜ், அவங்க வீட்டிலங்க அவன் நல்லா கொஞ்சம் வெளியே போனால், நம்ம மேலே மாடிக்கு துணி காய வைக்க போனால் கொஞ்சம் நல்லா தான் அந்த அம்மா ஸ்மைல் பண்ணுவாங்க. சரின்ட்டுன்னு நான் வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு போனேங்க. அவங்க வீட்டிலங்க அவங்க புருஷன் முண்டாட்டி 2 பேர், ஒரே குழந்தை. எதுக்குங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, அவ்வளவு கரண்ட்டு வேஸ்ட் ஆகும், அது வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் நான் வந்தேங்க. அப்படி வெளியே வந்தோடனே இது இவங்களுக்கு தேவையா அப்படின்னுக்கிட்டே நான் வந்தேங்க. 5th floor நிதானமாக படிக்கட்டில் பார்த்து வந்துட்டீல. அப்புறம் இன்னொரு மேட்ருங்க என்னென்னா, அந்த நம்மளோட ஃப்ளோர்லேயே 5th வீடுங்க. அந்த 5th வீட்டில் அவங்க இப்போ வந்து என்ன, ஒரு எத்தனை நாளுங்க இருக்கும் அந்த 5th வீட்டில் அவங்க வந்து குடி வந்து? 2 மாதம் இருக்குமா? ஆ, 2 மாதம் தாங்க. அது அந்த அம்மாவோட மாமியார் வீடு 2 தெருவு தள்ளி தான் இருக்காங்க. அந்த அம்மா அந்த 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 பொண்ணோட ராதா தான் இதை என்கிட்ட சொன்னான். அந்த அம்மா பேர் எனக்கு என்னன்னு தெரில. அவங்களோட மாமியார் வந்து 2வது தெருவில் தான் இருக்காங்களாம். ஏங்க நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வாயா வலிக்குது, அதுக்கு என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிறீங்க? அப்புறம் வந்து வந்து போகிறதில்லையாங்க, 2வது தெருவில் இருக்குது. மாமியார் வீட்டுக்கு ஒரு வீக்கெண்டில் கூட போகிறதில்லையாங்க. இது போயிட்டு வரலாமில்ல, மாமியார் வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிட்டு வரலாமில்ல. ராதா தான் இன்னைக்கு சொன்னான், குசு குசுன்னு சொன்னான். ஏன்னா நம்ம ஃப்ளோர்லேயே இந்த விஷயம் நடக்குதுன்ட்டு. அவ்வளோதானே மேட்ரு, என்ன இருக்கா? சரி, நீ போய் டிஃபன் பண்ணுற வேலையை பாரு, இன்னைக்கு என்ன வேணுமோ அதை பாரு. என்ன டிஃபன் வேலையெல்லாம் ஆயிடுச்சா? இட்லியும் போட்டேன், உங்களுக்கு சட்னியும் வச்சுட்டேன். ஒரே தலைவலிங்க காலையிலேருந்து, இது என்னன்னு தெரியலிங்க, இப்படி காலையிலேருந்து தலை வலிக்குதுங்க. தலைவலி ஜாஸ்தியாக தாங்க இருக்கு. தலை வலிக்காமல் என்ன பண்ணும், அடுத்தவங்க தான் குறை கண்டுபிடிக்காது. உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் பாரு. ஃபஸ்ட்டு உங்கள் அக்காவை கூப்பிட்டேன், பிஸ்கட்டு சரியில்லை ஏன் சொல்லலை அப்படின்னு. அப்புறம் நம்ம ஃப்ளோர்லேருந்து 5வது ஃப்ளோர் வரையிலும் போய் பேசுகிற அவங்கவங்க தேவைக்கு என்ன செய்கிறாங்களோ அதை சொல்கிறாங்களா சரின்னு கேட்டுக்கு, அவ்வளோதான். அதில் நல்லதாக கேட்டதா அது அவங்களோட பிரச்சனை, உனக்கு என்னவோ அதை மட்டும் நீ பார்க்கணும். தேவையில்லாமல் நீ சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தலையை வலிக்காமல் என்ன பண்ணு, தலைவலி வரதா செய்யும். ஆக்கப்பூர்வமாக சிந்தி, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாரு. அடுத்தவங்க குறைய நீ போட்டு மண்டையில் போட்டு குடஞ்சிக்கிட்டு இருக்காங்க. செய்ய வேண்டிய வேலையை திருத்தமாக நிதானமாக யோசித்து செய். ஓ, வேலையை மட்டும் பார்த்தீங்கனாலே உனக்கு உடம்பு மனசும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு போய் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ண, தலைவலியெல்லாம் விட்டு போயிடும். எப்பவும் அடுத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்காதீங்க, நல்லது இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்காகவே உங்கள் எனர்ஜி எல்லாம் செலவு பண்ணி உங்களோட வேலைக்கு தேவையான எனர்ஜி இல்லாமல் போயிடும். இது உங்களுக்கும் தாங்க. பை.